நம்ம பார்க்கக்கூடியது பார்ட் 9 பிஸ்னஸ் மேத்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸசைஸ் 2.1. ஸோ எக்ஸசைஸ் 2.1 கொஸ்டின் நம்பர் 3. இது என்ன பண்ணணும், நம்ம மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. ஸோ 6 3 2 6 ப்ளஸ் மைனஸ் 15x தென் ப்ளஸ் 2x தென் மைனஸ் 5x ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் 6 மைனஸ் 13x மைனஸ் 5x ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இதை கூட நம்ம i அப்படின்னு வச்சுக்கணும். லெட் i ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் 6 மைனஸ் 13x மைனஸ் 5x ஸ்கொயர். இந்த டிஎக்ஸ் வந்து மறக்காமல் போடணும். இந்த ரெண்டு கொஷனில் இருக்காது. கொஷனில் என்ன இருக்கும், இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னு மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சுனாவே நம்ம தான் வந்து இதை வந்து நம்ம போடணும். இதை ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன், அதனால் இதை கவனமாக ஞாபகத்தில் வச்சுக்கோ. இப்போ இன்டகிரேட் பண்ண போகிறோம். கான்ஸ்டன்ட்டுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஜஸ்ட்டு எக்ஸ் போட்டால் போதும். தென் மைனஸ் 13 எக்ஸ்னால் என்ன வரும், எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 பை என் ப்ளஸ் 1. அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 பை என் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி அப்படிங்கிறத மறக்காமல் போட்டுடணும். ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் இயர் 4. யூ சி திஸ் கொஸ்டின் புக்கில் வந்து இந்த கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கு. ஹியர் கொஸ்டின் நம்பர் 4. இப்போ நம்ம செய்யக்கூடியது கொஸ்டின் நம்பர் 4 ரூட் எக்ஸ் தென் ஹியர் கொஸ்டின் நம்பர் 4 தென் ரூட் எக்ஸ் ப்ராக்கெட் எக்ஸ் கியூப் மைனஸ் 2x ப்ளஸ் 3. எக்ஸ் கியூப் மைனஸ் 2x ப்ளஸ் 3 ரூட் எக்ஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 2x ப்ளஸ் 3. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு போய்க்க, இது வந்து எக்ஸ் பவர் ஆஃபா. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் கியூபு எக்ஸ் பவர் ஆஃப் மைனஸ் 2x இன்ட்டு எக்ஸ் பவர் ஆஃப் தென் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் பவர் ஆஃப். அப்போ இதை ஆட் பண்ண என்ன வரும், 5/2 இல்லையா. 5/2 மைனஸ் 2x இந்த 1 ஆஃபும் ஆட் பண்ணணும்னா 3/2 தென் மைனஸ் 3x பவர் ஆஃப். இப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், லெட் i ஈக்குவல் டு இன்டெக்ரல் சைன் போட்டுக்கணும். இங்கே x பவர் 5/2 மைனஸ் 2x பவர் 3/2 மைனஸ் 3x பவர் ஆஃப். மறக்காமல் இந்த dx வந்து போட்டுக்கணும். அப்போ இதை நம்ம x பவர் n ப்ளஸ் 1 பை n ப்ளஸ் 1. ஸோ 5/2 ப்ளஸ் 1 தென் 5/2 ப்ளஸ் 1 தென் மைனஸ் 2x இங்கே 3/2 ப்ளஸ் 1 தென் 3/2 ப்ளஸ் 1 மைனஸ் 3x பவர் ஆஃப் ப்ளஸ் 1 பை ஆஃப் ப்ளஸ் 1. மறக்காமல் லாஸ்ட்டில் என்ன போட்டுக்கணும், c போட்டுக்கணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா 7/2 பை 7/2 தென் மைனஸ் 2x 5/2 இந்த இடத்துலையும் 5/2 தென் மைனஸ் 3x இங்கே என்ன வரும், 3/2 இங்கேயும் 3/2 தென் c. இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் ஃபார்மில் எழுதணும்னா 2/7 தென் x பவர் 7/2 மைனஸ் 2 இன்ட்டு இது 2/5 தென் எக்ஸ் பவர் 5/2 மைனஸ் 3 இன்ட்டு 2/3 எக்ஸ் பவர் 3/2 தென் ப்ளஸ் சி. ஸோ 2/7 எக்ஸ் பவர் 7/2 மைனஸ் 4/5 எக்ஸ் பவர் 5/2 மைனஸ் சி. இதை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிட்டோம்னா 2x பவர் 3/2 ப்ளஸ் சி. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து கொஸ்டின் நம்பர் 5 இல்லையா. கொஸ்டின் நம்பர் 5 அப்புறமா செய்யலாம், 6 வந்து இப்போ நம்ம செய்யலாம். 6 வந்து 1/√x ப்ளஸ் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ கொஸ்டின் நம்பர் 6. ஸோ 1/√x ப்ளஸ் 1 தென் ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் then plus root of x minus 1. For this you have to take the conjugate இல்லையா. So 1/√x ப்ளஸ் 1 இது கூட நம்ம அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்கலாம், இங்கே இடம் பத்தாது. So that here you are writing 1/√x ப்ளஸ் 1 then plus
root of x minus 1 இது வந்து conjugate எடுக்கிறோம் so root of x plus 1 minus root of x minus 1 by root of x plus 1 minus root of x minus 1 so numerator என்னாக்கும் இங்க x plus 1 இங்க x minus 1 கீல என்ன வரு a plus b into a minus b so a squared இல்லையா so a squared minus b squared இதே மாதிரி ஒரு சம் வந்து நம்ம எக்ஸாம்பிள் சம் வந்து ஏற்கனவே பண்ணியிருக்கோம் so this is equal to இங்க x plus 1 minus root of x minus 1 then the whole by root 2 squared என்ன ஆயிரும் cancel ஆயிரும் so x plus 1 minus of இது cancel ஆயிட்டு இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய்க்க ஸோ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிரும் ஸோ இந்த இடத்துல நம்ம இங்கே ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் பை டூ அப்புறம் நம்ம என்ன எழுதிக்கலாம் லெட் ஐ ஈக்குவல் டு இந்த டூ வெளியில் எடுத்துரு அப்போ ஒன் பை டூன்னு வந்துடும் இங்கே இன்டெக்ரல் போட்டுட்டு இது எப்படி எழுதிக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் பவர் ஆஃப் மைனஸ் x minus 1 whole power of மறக்காமல் இங்கே dx வந்து போட்டுக்க ஸோ this is equal to இங்கே ஆஃப் பிராக்கெட் x plus 1 whole power ஆஃப் ப்ளஸ் ஒன்னா என்ன வரும் 3 by 2 இங்கேயும் 3 by 2 தென் மைனஸ் x minus 1 இங்கேயும் 3 by 2 இங்கே 3 by 2 இங்கே மறக்காமல் c வந்து சேர்த்துக்கணும் ஸோ இங்கே ஆஃப் பிராக்கெட் இது 2 by 3 தென் x plus 1 whole power 3 by 2 இங்கே மைனஸ் 2 பை 3 இங்கே ஏற்கனவே எடுத்துருக்குறோமா ஓகே தென் எக்ஸ் பவர் 3 பை 2 தென் ப்ளஸ் சி ஸோ தட் இந்த 2 பை 3யை வெளியில் எடுத்துடலாம் அப்போ அந்த 2 என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் இங்கே 1 பை 3 இந்த 2 வெளியில் எடுக்கிறப்ப இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிரும் ஸோ இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் பவர் 3 பை 2 மைனஸ் x minus 1 whole power 3 by 2 plus c. So this is the answer for this and we do the next sum in the next video.